வந்து நான் வெங்காய மிளகாய் ரொட்டி செய்ய போறேன் ஸ்ரீலங்கா ஸ்டைல்ல. அதுக்கு வந்து இப்ப நான் ரெண்டு முழு வெங்காயம் வந்து வெட்டி வச்சிருக்கேன். ஒரு 6 to 7 பச்சை மிளகாய் வந்து வெட்டி வச்சிருக்கேன். இது வந்து 1/2 கிலோ வந்து ரொட்டிக்கு குழைக்கிற மாவு வந்து சேர்த்துருக்கேன். இப்ப நம்ம இதை கட் பண்ணிட்டு இந்த மாவோட சேர்த்து பிணைய போறோம். மிளகாய் வந்து நல்லா நாலா கீறிட்டு கட் பண்ணணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மிளகாய் சேர்த்து கொள்ளலாம். ரெண்டா கீறிட்டு கட் பண்ணீங்கடா கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கும். வந்து எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாவோட வந்து மிளகாயும் வெங்காயத்தையும் வந்து இதில் சேர்த்துட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன். இப்போ இது வந்து 3 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இனி வந்து தண்ணி சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நெய்ய போகிறோம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதான் வந்து பதம். இதை வந்து ஒரு 1/2 hour வந்து போலியோவால் சுற்றி வச்சுட்டு பிறகு நாங்கள் சுடுவோம். இப்போ வந்து போலியோவால் நல்லா மூடிட்டு வச்சிருக்கோம். இனி 1/2 hourனால் நாங்கள் சுடலாம். இப்படி வந்து கொஞ்சமாக தடவி கொள்ளுங்க, ஒட்டாமல் இருக்கும். கையால் வந்து நல்லா தட்டி விட்டுட்டு இப்போ அடுப்பையும் கீட் பண்ணி வைக்க போகிறேன். பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அடுப்பை வந்து ஹீட் பண்ணி வச்சுட்டு இந்த ரவுண்டை வந்து தட்டி எடுக்க போகிறேன். வந்து நல்லா கையால் வந்து இப்படி மாற்றி மாற்றி கொஞ்சம் இழுபடும். இப்போ இப்படி தட்டி வச்சுட்டு சட்டியை வந்து நல்லா எண்ணெய் வந்து நல்லா சூடுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ வந்து நான் ரொட்டி வந்து தட்டிட்டேன். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சட்டி வந்து நல்லா சூடாக இருக்குது. நல்லா குறைச்சிட்டு இப்போ இந்த இதை வந்து உடனே திரும்பக்கூடாது. ஒரு நிமிஷம் அப்படி ஒரு பக்கம் நல்லா ஹீட்டான பிறகு மற்ற பக்கம் கட்ட போகிறோம். எண்ணெய் வந்து நாங்கள் கீழே விட்ட எண்ணெயே காணும். நான் ஸ்டிக் இருந்தால ரொட்டி வந்து ஒட்டாது. கையால் வந்து சுற்றி சுற்றி கட்டமெண்டா ஓகே.
இது வந்து நல்லா சாஃப்டா வந்துட்டு இப்படி நீங்க ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி சுட்டு எடுத்தீங்களா. சரி, இப்ப நான் மற்ற பக்கம் இப்படி பார்க்க போறேன். பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர்ல வந்திருக்கு. ஆக ஹீட்டா வைக்காம நான் வந்து இப்ப எங்கடையில 9 வரைக்கும் இருக்கு, நான் அதுல 7 எல்லாம் விட்டுருக்கேன். இப்படி நல்லா மெல்லிசா தட்டினீங்கன்னா குயிக் அண்ட் ரொட்டி வந்து அவிஞ்சிடும். இதுக்கு நீங்க வெங்காய சாம்பல் வைக்கலாம். அது தனியாகவும் சாப்பிடலாம், ஏன்னா வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டிருக்கால தனியாகவும் சாப்பிடலாம், இல்லாட்டி குழம்போடையும் சாப்பிடலாம், இல்லாட்டி வெங்காய சாம்பல் வச்சும் சாப்பிடலாம். லைட்டா எண்ணெய் கொஞ்சம் மேலால இந்த கேப்ல வந்து நான் டீ குடிக்கிறேன். வந்து ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. போலதான் இன்னொரு ரொட்டி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்படி சைட்ல கொஞ்சம் கோதுமை வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் இது எண்ணெயில் போடையில் எண்டால் நான் கோதுமா கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எண்ணெயில் போடண்டா இப்படி காஃப் அன் அவர் வைக்கிறால வந்து இப்படி ரொட்டி மாவு வந்து நல்லா இழுவட்டு தரும். விரும்பின நீங்கள் வந்து பாலும் சேர்க்கலாம். ரெண்டா மிளகாதுகள் சேர்க்கிறால கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் பால் விட்டால். அதுக்காக நான் பால் சேர்க்கலை. ரெண்டா ரொட்டியும் செஞ்சுட்டேன். இது கொஞ்சம் சேப் இல்லாமல் தான் வரும், என்னடா வெங்காயம் மிளகாய் போட்டிருக்கால. இப்போ தேன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த ரொட்டியை வந்து போட்டுட்டேன். இப்போ ஒரு நிமிஷம் வந்து ஒரு பக்கம் போட்டுட்டு இப்போ வந்து மற்ற பக்கம் வந்து பிடிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஷேடா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளையெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு உப்பு எல்லாமே சூப்பராக இருக்கு. இப்போ வந்து எல்லா ரொட்டியும் வந்து சுட்டெடுக்க போகிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இப்போ வந்து சர்வ் பண்ணிட்டோம்.